ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 23 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியா வந்து கோபியோட வீட்டுக்கு வந்து வெளியில் வந்து பாக்கியா வீட்டு வாசல்லே நின்று ரொம்ப தூரமாக தள்ளி நின்று வாசலே பார்த்துட்ருக்காங்க. அப்போ எலியில் அதை கவனிக்கிறாரு, கவனிச்சுட்டு கீழே ஓடி வர்றாரு. என்ன லட்டு அப்படின்னு உடனே, இந்த மாதிரி டேடி பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைனே, வீடை விற்க போகிறாராம்ல, அதுக்காக நீ உன் கதையை விற்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்ருக்கியாம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அப்போனே எலியில் என்ன சொல்லலாம், வீடு அவர் அப்படி தான் நமக்கு தெரியும்ல, எப்படினாச்சும் நம்ம வீட்டு ப்ராப்ளத்தை நம்மளே சால்வ் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, தாத்தா வந்து ஒரு ஓரமாக நின்று இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையும் பார்த்துட்டு ரொம்ப கவலையாக போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பாக்கியா கிட்ட, நீ கிளம்புவா, நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் அந்த இடத்த விற்று இவன் காசை இவங்கிட்ட கொடுத்துடலாம் சொல்லிட்டு பாக்கியாவை ரொம்ப கம்பல் பண்ணி தாத்தா கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ பாட்டி வந்து கோபியை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இனியா கிட்ட சொல்லி கோபியை கூட்டி வர சொல்லியிருக்காங்க. ஏம்மா ஃபோன் பண்ணிங்களாம்ல வர சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ ஈஸ்வரி என்ன கேட்குறாங்கன்னா, நீ பண்ணுறது எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு. இப்போ கோபி ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி என்னை வீட்டோட விரட்டி விட்டதே இவா தானே, இந்த வீடை உங்கள் பேருக்கு மாற்றி கேளுங்க, நான் உடனே எழுதி தரேன், ஆனால் அந்த பாக்கியா பேரில் மட்டும் நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. இப்போ பாட்டிக்கே என்ன செய்யறதுன்னு தெரில. கோபி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி செலியனும் அவங்க ஜெனியும் வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட் பார்த்து போக போகிறாங்க, நீங்கள் என் கூட வந்துடுங்க, அப்பா என் கூட தான் இருக்கிறாரு, இனியாவும் என் கூட தான் இருக்கிறாரு, பாக்கியை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னோடனே பாட்டி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்புறமா இந்த மாதிரி இடத்த விற்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னோடனே கோபி என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடை விற்று காசு எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு தானே, ஆனால் அவரை பார்த்திங்களா எப்படி செய்கிறாரு அப்படின்னு, என்னால் பாக்கியாவுக்கு எதுவும் உதவ முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போயிடுறாரு. இப்போ எழில் ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கதை சொல்கிறாரு, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 மாதம் கழிச்சு வாங்க, பாதியில் நின்று கதையை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இப்போ எலியிலுக்கே என்ன பண்ணுறேன்னே தெரில, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.